அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏழாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இயல் ஒன்றுலேருந்து இயல் நான்கு வரைக்கும் மிக முக்கியமான கேள்விகள் தான் பார்க்க போகிறோம். அது கூடவே சேர்ந்து ஒரு சில ப்ரீவியஸ் தமிழ் க்வெஸ்டினும் பார்க்க போகிறோம். டோட்டலாக இந்த வீடியோவில் 110 கேள்விகள் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம 6th அப்புறம் 7th ஃபஸ்ட் டம் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சரிங்களா, பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் வந்து கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. சரிங்களா, படிச்சுட்டு ஒரு டைம் வந்து நல்லா வந்து பார்த்துக்கோங்க. இந்த க்வெஸ்சன்ஸோட PDF வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்கில் போய்ட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தமிழ் க்வெஸ்சன் பேங்க் அப்படின்னு சொல்லியிருக்கோம், பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். அதாவது PDFs வந்து மொத்தமாக அதில் வந்து இருக்கும். சரிங்களா, இல்லை சார் எனக்கு வந்து தேவையில்லை, நான் வந்து வீடியோ பார்த்தாலே போதும் அப்படின்னா வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கேள்வி என்ன அப்படின்னு கேட்டால், அருள்நெறி அறிவை தரலாகும் என தொடங்கும் பாடல் மலைக்கல்லன் எனும் நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. இது கூற்று ஒன்று. கூற்று ரெண்டு, இப்பாடலின் ஆசிரியர் பகுத்தறிவு கவிராயர் எனவும் அழைக்கப்படுகிறார். ஆக்சுவலாக கூற்று ஒன்று மற்றும் இரண்டு தவறு தான் சரியான விடை. அதாவது அருள்நெறி அறிவை தரலாகும் அப்படிங்கிற இந்த பாடல் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் அப்படிங்கிற ஒரு நூல்லேருந்து எடுக்கப்பட்டது. அதேமாதிரி இந்த பாடலோட ஆசிரியர் யாருன்னு கேட்டால் நாமக்கல் கவிஞர். சரிங்களா, பொருள் பெற யாரையும் புகழாது போற்றாதாரையும் இகழாது இவ்வருகில் வரும் மோனை சொற்களை எடுத்து எழுதுக. மோனை சொற்கள் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, எது அப்படின்னா இதில் எதுவுமே இல்லை. மோனை அப்படின்னா முதல் எழுத்து ஒன்று போல் வருது. முதல் எழுத்து வந்து பாருங்கள், இங்கே இல்லை, இங்கே இல்லை, இங்கே இல்லை. அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த நெடில் வந்து இருக்குது. இது அதாவது இந்த ஆப்ஷனில் எதுவும் இல்லை. சரிங்களா, அடுத்து பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் என்ன? பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் பரணி. முதலெழுத்துக்கள் என்பவை எது? முதலெழுத்துக்கள் டோட்டலாக 30 எழுத்துக்கள் வந்து சொல்லுவாங்க. முதலெழுத்துக்கள் அப்படிங்கிறது உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் சேர்ந்தது தான் முதலெழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. ஏ மற்றும் பி அப்படிங்கிறது சரியான விடை. அம்பு என்ற சொல் எவ்வகை குற்றிய லுகரத்தை சார்ந்தது? அம்பு அப்படிங்கிற சொல் எந்த வகை குற்றியல் உரம்? அம்பு லாஸ்ட்டு பூ, பூ வந்து குசுடுது பொருளில் அந்த குற்றியல் உரம் பாயி. அதுக்கு முன்னால் இம், இம் அப்படிங்கிறது மெல்லினம், அதாவது மா அப்படிங்கிறது மெல்லினம். ஸோ மென்தொடர் குற்றியல் உரம். உரைநடை வழக்கில் இல்லாமல் இலக்கியங்களில் மட்டுமே உள்ள சார்பெழுத்து எது? இலக்கியங்களில் மட்டுமே உள்ள சார்பெழுத்து குற்றிய லிகரம். எனப்படுவது கூட்டல் யாது? இதை சேர்த்ததுனா என்ன வரும், என்ன வரும் அப்படின்னா எனப்படுவது யாது? கீழ்கண்டவற்றில் உயிர் தொடர் குற்றியல் உகரத்திற்கு எடுத்துக்காட்டு எது? உயிர் தொடர் குற்றியல் உகரம் எது அப்படின்னு கேட்டால் அரசு. லாஸ்ட் எழுத்து வந்து பாருங்கள், லாஸ்ட் எழுத்துக்கு முந்தின எழுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உயிர்மை எழுத்தாக வந்து இருந்துச்சு அப்படின்னா அது உயிர் தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிபும் தமிழ் சிறிது உளவாகும் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? எது அப்படின்னு கேட்டால் நன்னூல். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார்? யார் அப்படின்னு கேட்டால் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். உயர்தினை என்பது என்ன? உயர்தினை அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால் நம்ம மனிதன். ராசகோபாலன் என்பது யாருடைய இயற்பெயர்? ராசகோபாலன் யாருடைய இயற்பெயர் அப்படின்னா சுரதா. பொழில் என்பது எதனை குறிக்கிறது? பொழில் அப்படிங்கிறது காட்டை குறிக்கிறது. கொல்லிப்பாவை எனும் சிற்றிதழை நடத்தியவர் யார்? யார் அப்படின்னு கேட்டால் ராஜமார்த்தாண்டன். காடு கவிதையில் நாவல் பழத்துக்கு, அதாவது காடு அப்படிங்கிற கவிதையில் நாவல் பழத்திற்கு ஓமையாக கூறப்பட்டது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓமையாக கூறப்பட்டது என்னன்னு கேட்டால் கோலி குண்டு. ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது என்ன? ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை தந்தம். வையம் எனும் சொல்லில் ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரை அளவு என்ன? என்ன அப்படின்னு கேட்டால் 1.5 மாத்திரை. வையம் இதில் ஐகார குறுக்கம் வை முதல் எழுத்து, அதாவது ஐ அப்படிங்கிறது சொல்லோட முதல்ல வருது. அப்போ நெடிலான 2 மாத்திரையிலிருந்து 1.5 மாத்திரையாக வந்து குறையும். ஸோ அதோட மாத்திரை அளவுன்னு கேட்டால் 1.5 மாத்திரை. அதே மாதிரி இந்த ஐ அப்படிங்கிறது சொல்லிருக்கு நடுவிலோ இறுதியிலோ வந்துச்சுன்னா 1 மாத்திரை அளவில் வந்து ஒழிக்கும். சொல்லின் முதலில் மட்டுமே வருவது என்ன? சொல்லின் முதலில் மட்டுமே வருவது அவகார குறுக்கம்.
பால் எத்தனை வகைப்படும்? பால் அப்படிங்கிறது ஐந்து வகைப்படும். அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என திருக்குறளை போற்றியவர் யார்? யார் அப்படின்னு கேட்டா ஔவையார். ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிருப்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு. இதில் ஏதிலார் எனும் சொல் குறிப்பது என்ன? ஏதிலார் அப்படின்னா பிறர். யாண்டு எனும் சொல்லின் பொருள் யாது? யாண்டு அப்படின்னா எங்கு. பண்டை கால தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, நாகரிகம், பண்பாடு, வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தும் நூலாக விளங்குவது எது? எது அப்படின்னு கேட்டால் புறநானூறு. காவற்பெண்டு என்பவர் எந்த முற்கால சோழ மன்னனின் செவிலித்தாயாக விளங்கினார்? காவற்பெண்டு எந்த முற்கால சோழ மன்னன் அப்படின்னா கோப்பெரு நற்கிள்ளி, அதாவது போறவை கோப்பெரு நற்கிள்ளி. அடுத்து பொறுத்துக வாரணம். வாரணம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா யானை அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதே மாதிரி பரி அப்படின்னா குதிரை, கமுகு அப்படின்னா பாக்கு, சிங்காரம் அப்படின்னா அழகு. அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 4123 அப்படிங்கிறது தான் சரியான விடை. பசும்பன் முத்துராமலிங்க தேவரை சுத்த தியாகி என்று போற்றியவர் யார்? யார் அப்படின்னு கேட்டால் பெரியார். இந்திய அரசால் முத்துராமலிங்க தேவர் உருவம் பொறித்த தபால் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு என்ன? எந்த ஆண்டு அப்படின்னு கேட்டால் 1995. முத்துராமலிங்க தேவர் குற்ற பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை எங்கு நடத்தினார்? கமுதி. தேசியம் காத்த செம்மல் என பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் யார்? யார் அப்படின்னு கேட்டால் திருவிகா. வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் என்பது யாருடைய வரிகள்? யாரோட வரிகள் அப்படின்னா திருவள்ளுவரோட வரிகள். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதோம் வணங்குவோம் என்போம் என்று பாடியவர் யார்? பாரதியார். சொல்லின் செல்வர் என்று போற்றப்படுபவர் யார்? சொல்லின் செல்வர் யார் அப்படின்னு கேட்டால் ராப்பி சேது பிள்ளை. இந்திய அரசின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் நூல் எது? இந்திய அரசோட சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் நூல் எதுன்னு கேட்டால் தமிழ் இன்பம். வழக்கு எத்தனை வகைப்படும்? வழக்கு அப்படிங்கிறது ரெண்டு வகைப்படும். வாயில் எனும் சொல்லை பேச்சு வழக்கில் வாசல் என வழங்குகிறோம். இதில் வாசல் என்பது என்ன? வாசல் என்பது என்ன அப்படின்னு கேட்டால் மறுவு. பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியிட சொற்களால் கூறுவது என்ன? இட கரட கல். போலி எத்தனை வகைப்படும்? போலி மூன்று வகைப்படும். முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி. ஒரு சொல்லில் இயல்பாக அமைந்த எழுத்துக்களுக்கு பதிலாக எழுத்துக்கள் அனைத்தும் வேறுபட்டாலும் பொருள் மாறாமல் இருப்பது என்ன? என்ன அப்படின்னு கேட்டால் முற்றுப்போலி. அடுத்ததாக பொறுத்துக மையல். மையல் அப்படிங்கிறது என்ன வகை போலி அப்படின்னா முதற்போலி. மையல் அப்படிங்கிறது முதற்போலி. அடுத்ததாக இளஞ்சி. இளஞ்சி அப்படிங்கிறது இடைப்போலி, இளஞ்சின்னு தான் வரணும். அஞ்சு, அஞ்சு அப்படிங்கிறது முற்றுப்போலி. சாம்பார், சாம்பார் அப்படிங்கிறது கடைப்போலி. அப்போ 3142 அப்படிங்கிறது தான் சரியான விடை. தொல்காப்பியத்தை படித்து படித்து என் தொல்லையெல்லாம் மறந்தேன் என கூறியவர் யார்? வாவு சிதம்பரனார். பாயக் காண்பது சுதந்திர வெள்ளம், பணியக் காண்பது வெள்ளையர் உள்ளம் என பாடியவர் யார்? பாயக் காண்பது சுதந்திர வெள்ளம், பணியக் காண்பது வெள்ளையர் உள்ளம் என பாடியவர் வாவு சிதம்பரனார். காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி என்று கூறியவர் யார்? யார் அப்படின்னு கேட்டால் மூவா. சிங்கம் புலிக்கரடி சிறுத்தை விலங்கினங்கள் எங்கும் திரியுமடி கிளியே இயற்கை விடுதியிலே என பாடியவர் யார்? யார்னு கேட்டால் சுரதா. காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு என்று அழைக்கப்படும் விலங்கு எது? காட்டோட வளத்தை குறிக்கும் குறியீடு எதுன்னு கேட்டால் புலி. இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்படுபவர் ஜாதவ் பயேங்க்.
முள் கூட்டல் தீது முட்டியுது, இது ஆயுத குறுக்கம் அப்படிங்கிற லிஸ்டில் வந்து வரும். முட்டியுது அப்படிங்கிறது ஆயுத குறுக்கம். அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள. இக்குறளில் பூரியார் எனும் சொல் தரும் பொருள் என்ன? பூரியார் அப்படின்னா இழிந்தவர். சிற்று நற்றூன் பற்றி நின் மகன் யாண்டு உளனோ என வினவினதி என் மகன் என தொடங்கும் பாடலை பாடியவர் யார்? காவர் பெண்டு. கட்டபொம்மன் கதைப்பாடல்களை தொகுத்து வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் எனும் நூலை வெளியிட்டவர் யார்? யார் அப்படின்னு கேட்டால் நான் வான மாமலை. வானம் ஊன்றிய முதலை போல என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? நூல் எதுன்னு கேட்டால் பெரும்பானாற்று படை. என்று என்பது எவ்வகை சொல்? என்று என்பது எவ்வகை சொல் அப்படின்னா இடைச்சொல். நான்கு என்ற எண்ணை குறிக்கும் தமிழ் எழுத்து என்ன? நான்குக்கு என்ன வரும் அப்படின்னா ச அப்படிங்கிறது வரும். கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? கடியலூர் உருத்திரங்கண்ணனார் சங்ககால புலவர், இது சரிதான். கடியலூர் உருத்திரங்கண்ணனார் காவலூரில் வாழ்ந்தார், இது தவறு. எட்டு தொகையில் பெருமானாற்று படை பட்டினப்பாலை ஆகிய நூல்களை இயற்றியுள்ளார், தவறு. அப்போ இதில் எது தவறு அப்படின்னா ரெண்டு மற்றும் மூன்று, இந்த ரெண்டு மற்றும் இந்த இது மட்டும் தவறு. பொருந்தாத மரபு தொடரை குறிப்பிடுக, இதில் எது பொருந்தாது அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. இதில் குயில் கூவும் சரி, மயில் அகவும் சரி, கிளி பேசும் சரி, கோழி கூவும் அப்படிங்கிறது தவறு. ஸோ இதுதான் பொருந்தாத மரபு. இந்த கோழி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கொக்கரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். திருவாசகத்தில் இடம்பெற்ற பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? திருவாசகத்தில் எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னா 658. தொண்டைமான் இளந்தரையன் எந்த நூலில் பாட்டுடை தலைவர்? தொண்டைமான் இளந்தரையன் எந்த நூலில் பாட்டுடை தலைவர்? எந்த நூல் அப்படின்னா பெரும் பானாற்று படை. பத்து பாட்டு நூல்களுள் வேறுபட்ட ஒன்று எது? பத்து பாட்டு நூல்களில் வேறுபட்ட ஒன்று எதுன்னு கேட்டால் இந்நிலை. வேயாமாடம் எனப்படுவது என்ன? வேயாமாடம் அப்படின்னா சாந்தினால் பூசப்படுவது. வெவ்விருப்பாணி பிரித்து எழுதுக, வெம்மை கூட்டல் இரும்பு கூட்டல் ஆணி. பொருந்தாத இணை என்ன? பையுள் இன்பம் பணவன் அந்தனன் விபுதர் புலவர் அல்கு இரவு. இதில் எது பொருந்தாத இன்பம் அப்படின்னா, அதாவது பொருந்தாத இணை அப்படின்னா பையுள் இன்பம் அப்படிங்கிறது பொருந்தாத இணை. உறவினீர் அழுவம் இத்தொடரில் அழுவம் என்னும் சொல்லின் பொருள் என்ன? அழுவம் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா கடல் அப்படின்னு சொல்லி பொருள். மாட ஒல் எரி மருங்கு அறிந்து ஒய்ய என்ற பாடலின் ஆசிரியர் யார்? மாட ஒல் எரி மருங்கு அறிந்து ஒய்ய யார் அப்படின்னா மருதன் இளநாகனார். நன்கணியர் பிரித்து எழுதுக, நன்கணியர் நன்கு கூட்டல் அணியர். அடுத்து பொறுத்துக. வைதருப்பம், வைதருப்பம் அப்படிங்கிறது ஆசுகவி. கௌடம், கௌடம் அப்படிங்கிறது மதுரகவி. பாஞ்சாலம், பாஞ்சாலம் அப்படிங்கிறது சித்திரகவி. மாகதம் அப்படிங்கிறது வித்தாரகவி. அப்போ ஆன்சர் வந்து 2143. அற்பு தப்பல ஆவணம் காட்டி அடியனா என்னை ஆளாது கொண் என்று பாடியவர் யார்? அற்பு தப்பல ஆவணம் காட்டி அடியனா என்னை ஆளாது கொண் என்று பாடியவர் யார்? யார் அப்படின்னா சுந்தரர். அடுத்து தவறானது, தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தவறானது எது அப்படின்னு கேட்டால் உரு அப்படின்னா அழகு, வங்கூல் அப்படின்னா காற்று, நீக்கான் அப்படின்னா நாவாய் ஓற்றுவன், போல அப்படின்னா பிளக்கு அப்படிங்கிறது தவறானது. மருதன் இளநாகனார் கலித்தொகையில் மருதத்திணையில் எத்தனை பாடல்களை பாடியுள்ளார்? கலித்தொகையில் மருதத்திணையில் எத்தனை பாடல்களை பாடியுள்ளார்? 35 பாடல்கள். நெடுந்தொகை என அழைக்கப்படும் நூல் எது? நெடுந்தொகை அகநானூறு. சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு என்ன? சங்க நூல்களுக்கு பின்னால் தோன்றிய நூல்களோட தொகுப்பு என்னன்னு கேட்டால் 18 கீழ்கணக்கு நூல்கள். பொருந்தாத இணை சிறுபஞ்சம் மூலம் காரியாசன், இது பொருந்தது. ஞானரதம் பாரதிதாசன், ஞானரதம் பாரதிதாசன் இது பொருந்தலை. ஞானரதம் அப்படிங்கிறது ஆக்சுவலாக பாரதி யார் தான் வந்து வரும் சரிங்களா.
அடுத்து எழுத்து சுயசு செல்லப்பா பொருந்தது. குயில் பாட்டு கண்ணதாசன். குயில் பாட்டு பாரதியெலாம் வந்து வருவாங்க. ஸோ 2, 4 இந்த ரெண்டும் வந்து பொருந்தலை. ஸோ ஆன்சர் வந்து 2, 3, 4. உலகு கிளர்ந்தன்ன உருக்கழு வங்கம் என்ற பாடல் அகநானூற்றில் எத்தனையாவது பாடல் அப்படின்னா 255வது பாடல். பண்ணொடு தமிழப்பாய் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் எது? பண்ணொடு தமிழப்பாய், தேவாரம். எட்டுத்தொகை நூல்கள் பொருந்தாது எது? எட்டுத்தொகை நூல்களில் பொருந்தாது மதுரை காஞ்சி. புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு கூறுவது என்ன? அகநானூறு கூறுவது கடல். எதுகை இடம்பெறாத இணை எது? எதுகை அப்படின்னா இரண்டாவது எழுத்து ஒன்று போல வருவது. பாருங்கள், முத இதுலேயே வந்து இரண்டாம் எழுத்து ஒன்று போல வரல. அப்போ எதுகை இடம்பெறாத இணை இந்த தான். அடுத்து பொறுத்துக. வங்கம் அப்படின்னா கப்பல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நீ கான் அப்படின்னா நாவாய் ஓட்டுபவன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். எல் அப்படின்னா பகல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். மாட ஒள்ளரி அப்படின்னா கலங்கரை விளக்கம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 2, 4, 1, 3 அப்படிங்கிறது ஆன்சர். கிறிஸ்துவ கம்பர் என புகழப்படுபவர் யார்? கிறிஸ்துவ கம்பர் யார் அப்படின்னா H.A. கிருஷ்ணப்பிள்ளை. நற்றினையை தொகுப்பித்தவர் யார்? நற்றினையை தொகுப்பித்தவர் யார்ன்னு கேட்டால் பன்னாடு தந்த மாறன் வழுதி. பாரதிதாசன் எந்த சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார்? பாரதிதாசன் புரட்சி கவிஞர் அப்படிங்கிற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுறாரு. கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் என குறிப்பிடுவது என்ன? எது அப்படின்னு கேட்டால் தொல்காப்பியம். அடுத்து பொறுத்துக. மேதி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எருமை அப்படின்னு சொல்லி அர்த்தம். சந்தம் அப்படின்னா அழகு. மேதி அப்படின்னா எருமை, சந்தம் அப்படின்னா அழகு, கோதில் அப்படின்னா குற்றமில்லாத, அங்கனர் அப்படின்னா சிவன். அப்போ 2, 3, 4, 1 அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்து பொறுத்துக. ஆகாய தாமரை அப்படிங்கிறது இல்லாத ஒன்று, சரிங்களா? அப்போ 4. அடுத்து ஆயிரம் காலத்து பயிர் அப்படின்னா நீண்ட காலத்திற்கு உரியது. முதலைக்கண்ணீர் அப்படின்னா பொய்யழுகை. கொட்டியளத்தல் மிகுதியாக பேசல். அப்போ 4, 3, 2, 1 அப்படிங்கிறதான் சரியான விடை. பூம்புகார் துறைமுகத்தில் இருந்து கப்பல் மூலம் பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்பட்டன என்பதை விரிவாக விளக்கும் நூல் எது? எது அப்படின்னு கேட்டால் பட்டினப்பாலை. உலகு கிளந்தன்ன உருகழு வங்கம் என்ற பெரிய கப்பலை குறிப்பிடும் நூல் எது? எது அப்படின்னு கேட்டால் அகநானூறு. தவறானவற்றை தெரிவு செய்க. குமர குருபரோட நூல்கள், சரிங்களா? பாருங்கள், கந்தர் கழிவன்பா, வேதியர் ஒழுக்கம், நீதிநெறி விளக்கம், சகலகலா வள்ளிமலை. இதில் குமர குருபரோட நூல்கள் இல்லாதது அப்படின்னு வேதியர் ஒழுக்கம். அப்போ இதுதான் விடை. கந்தர் கழிவன்பா, நீதிநெறி விளக்கம், சகலகலா வள்ளிமலை, மூணுமே குமர குருபரோட நூல்கள். முக்கூடர் பல்லு கற்பதன் பயன் என்ன? முக்கூடர் பல்லு கற்பதனோட பயன் என்னென்ன அப்படின்னா உழவு தொழில்நுட்பம் தெரிஞ்சுக்கலாம், மீன் வகைகள் தெரிஞ்சுக்கலாம், விதைகளோட பேர்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆன்சர் அனைத்தும். அருங்கலம் தரி இயர் நீர்மிசை நிவக்கும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? எது கேட்டால் 10 டேஷ் நூலில் பல வகையான கப்பல்களில் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. என்னன்னு கேட்டால் சேந்தன் திவாகரம். கீழ்கண்டவற்றுள் வேறுபட்ட ஒன்று என்னன்னு கேட்டால் களம் அப்படிங்கிறதான் வேறுபட்ட ஒன்று. சூழ்ந்து மாமயிலாடி நாடகம் துளக்குருத்தனவே இடம்பெற்றுள்ள காப்பியம் என்ன? எந்த காப்பியம்னா சீவக சிந்தாமணி. பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி எந்த நாட்டு அருங்காட்சியகத்தில் இடம்பெற்றுள்ளது? எந்த நாட்டு அருங்காட்சியகம் அப்படின்னா நியூசிலாந்து. பழங்காலத்தில் கப்பல் கட்டும் கலைஞர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? கப்பல் கட்டும் கலைஞர்கள் எவ்வாறு அப்படின்னா கம்மியர். களஞ்சை கம்மியர் வருகன கு.இ. என்ற பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? எது அப்படின்னு கேட்டால் மணிமேகலை. பழங்காலத்தில் கப்பல் கட்டும்போது நீர் மட்ட வைப்பிற்கு பயன்படுத்திய மரங்களில் தவறானது எதுன்னு கேட்டால் பனை மரம். வேம்பு, இழுப்பை, புன்னை இந்த மூணுமே வந்து பயன்படுத்திருக்கிறாங்க. பழங்கால தமிழ்நாட்டு கப்பல் கட்டும் முறையை வேந்து பாராட்டிய கடற்பயணி யார் அப்படின்னு கேட்டால் மார்க்கோ போலோ. தமிழர் கட்டிய கப்பல்களை 50 ஆண்டுகள் ஆனாலும் பழுதுபார்க்க வேண்டிய அவசியமில்லை என்று கூறியவர் யார்? வாக்கர்.
பாய்மர கப்பலில் பழுது ஏற்படும் பொழுது மரப்பிசின் பயன்படுத்தினர் என்று எந்த நூல் கூறுகிறது? எந்த நூல் அப்படின்னா பரிபாடல். மணிமேலை குறிப்பிடும் குற்றங்கள் எத்தனை? மணிமேலை குறிப்பிடும் குற்றங்கள் எத்தனை அப்படின்னா 10. இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் இந்த நூலை எழுதியவர் மூச்சை விட்டு சென்ற நாள் எந்த நாள்? இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் அப்படிங்கிற நூலை எழுதினவர் யாருன்னு கேட்டால் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர். அவர் எப்போ இறந்தார் அப்படின்னா 1956 டிசம்பர் 6. கப்பலின் முதன்மை உறுப்பாகிய அடிமரம் எவ்வாறு அழைக்கப்படும்? அடிமரம் எவ்வாறு அழைக்கப்படும் அப்படின்னா எரா. போலச் செய்தல் பண்பை அடிப்படையாக கொண்ட கலை எது? நாடகக்கலை. முனுசாமி மங்களம் இணையருக்கு பிறந்த மங்கை யார்? தில்லையாடி வள்ளியம்மை. நாளிரு முன்னீர் நாவாய் ஓட்டி என்ற பாடல் வரிகளை இயற்றியவர் யார்? வெண்ணி குயத்தியார். பொறுத்துக எரா. எரா அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு இதுதான். எரா அப்படின்னா அடிமரம். பருமல் அப்படின்னா குறுக்கு மரம். மீகாமன் அப்படின்னா கப்பலை செலுத்துபவர். காந்த ஊசி அப்படின்னா திசை காட்டும் கருவி. 2, 3, 4, 1 அப்படிங்கிறது தான் சரியான விடை. அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் என்று புகழப்படுபவர் யார்? யார் அப்படின்னு கேட்டால் ஜூல்ஸ் வேர்ன். சொல் எனும் பொருள் தருவது என்ன? சொல் எனும் பொருள் தருவது மொழி, பதம், கிளவி. அப்போ ஆன்சர் அனைத்தும். வங்கூல் என்பது என்ன? வங்கூல் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால் இது வந்து ஒரு திரி சொல். தமிழில் ஓரெழுத்து ஒரு மொழி எத்தனை உள்ளன? தமிழில் ஓரெழுத்து ஒரு மொழி 42 இருக்குது. டோட்டலாக 42. அதில் 2 எழுத்து மட்டும் குறில் எழுத்து, மற்ற மிச்சம் உள்ள 40 எழுத்துக்களும் நெடில் எழுத்து. முற்றியலுகிற சொல் எது? முற்றியலுகிற சொல் எதுன்னு கேட்டால் கதவு. ஸோ நம்ம இப்போ இந்த ஒரு வீடியோவில் கிட்டத்தட்ட 110 கேள்விகள் வந்து பார்த்துருக்கோம். கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா 7th இயல் 4 வரைக்கும் ப்ளஸ் ப்ரீவியஸ் குவஸ்டின் வேறு இதில் வந்து உள்ள இடையில வந்து நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.